வணக்கம், வெல்கம் டு லேமா சமையல். உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் லக்ஷ்மணன் மற்றும் மகேஸ்வரி. இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறேன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாய் வந்து சூடாயிருச்சு, இப்போ நாம வந்து ஆயில் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பட்டை கிராம்பு இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். ஏலக்காய், இது கூட இந்த இஞ்சி வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவு. அது கூட இந்த பொடியாக நறுக்கிய பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஒரு கப்பு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக வதங்கணும்னு இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு வதங்கினா போதும். பொடியாக நறுக்கிய கேரட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டு சைஸாக கட் பண்ணிக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். அது கூட பீன்ஸு, பீன்ஸையும் இதேமாரி நீட்டு சைஸாக கட் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு முக்கால் வேக்காடு வரட்டை. இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூனும் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதை கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்த்துடலாம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து பொடியாக நறுக்கிய குடமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். கரம் மசாலா ஒரு ஸ்பூனு. இது வந்து டமாட்டோ சாஸு, ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிக்குங்க. இது வந்து சில்லி சாஸு, அது ஒரு ரெண்டு ஸ்பூனு. இது வந்து சோயா சாஸு, அது ஒரு ஸ்பூன் அளவு போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் ரெண்டு முட்டை வந்து நான் தனியாக வறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ மீன் வந்து மசாலா போட்டு வறுத்து வச்சுருக்கேன், அதை முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். முள் இல்லாத மீனாக பார்த்து வாங்கி போட்டு செய்யுங்க, அதை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரை ரைஸ் செய்கிறதுக்கு நீங்கள் மீன் வந்து முள் இல்லாமல் இருக்கணும், ஏன்னா சாப்பிடும்போது அப்புறம் முள் இருந்தால் நல்லா இருக்காது. முள் இல்லாத மீனை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ
இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்கன் போட்டு செய்கிறா இருந்தாலும் போட்டு செஞ்சுக்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நாங்கள் வந்து இன்றைக்கி மீன் தான் எடுத்துருக்கோம். இதே மெத்தேடு தான் நீங்கள் வந்து அதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, சூப்பராக வந்துருக்கு. இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச மல்லி ஆட் பண்ணிக்கலாம். வாவ், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம போய் கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு திருப்தியாக இருக்கு. இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்குவோம். நான் வந்து சீரா சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ரைஸ் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லை பிரியாணி ரைஸ், எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். கிண்டும் போது பார்த்து மெதுவாக கிண்டுங்க, அந்த அரிசி உடஞ்சிடாமல். ஓகே, அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, முடிஞ்சிருச்சு. அழகாக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, ஃபிஷ் ஃப்ரை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் வேக வச்சேன் இல்லைங்களா, அந்த ரைஸ் வந்து நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் வரையில் ஊற வச்சு வச்சுட்டு அதை வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சமையல் ஆயில் இல்லைங்களா அது கொஞ்சம் அந்த தண்ணியில் விட்டுட்டு அதில் ரைஸ் போட்டு வடித்து எடுத்துருக்கு. ரைஸை வந்து ஃபுல்லாக வந்து வேக வச்சுருவாங்க. ஒரு 3/4 பதம் வந்தால் போதும். இந்தமாரி உங்களுக்கு பதம் வந்துடும். சூப்பராக இருக்குது. எனக்கு நான் வந்து சீரா சம்பா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ரைஸ் வேணாலும் எடுத்துக்கங்க. வாவ், ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தோடனே பசி தூண்டுது, பசியை தூண்டுது. நம்ம உடனே இப்போ வந்து இதை சாப்பிட்டுடலாம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பிடலாம். வாவ், சூப்பராக இருக்கு. நல்லா சுட சுட இருக்கு. சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. நீங்கள் இதேமாரி செஞ்சு வீட்டில் பசங்களுக்கு கொடுங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதோட இந்தமாரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கு. அவளுக்கு பாருங்கள், பக்கத்தில் வந்து நாங்கள் மீன் கறி செஞ்சு வச்சுருக்கோம். அது அது கூட சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். எல்லா பசங்களையும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறதோட வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்துவோம். அகத்திக்கீரையை வந்து நம்ம வந்து சாம்பாரோ அல்லது சூப்போ அல்லது கூட்டோ ஏதோ ஒரு வகையில் வந்து மாதத்தில் 2 தடவை நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோன்னா வயிற்றில் உள்ள புழுக்கள்லாம் அழிஞ்சு போயிடும், வயிற்றையும் வந்து சுத்தம் பண்ணும். ஓகே, சூப்பர். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லேமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், சீ யூ.